உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒண்ணே, எல்லாரும் பூவரசி பூவரசின்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் என்னோட விரோதிகளும். சரி விடு, என்னோட சொந்த கதையெல்லாம் உனக்கு வேண்டாம் பூவரசி. இது பாரு, நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த குடும்பத்துல இருக்கிற யாரையும் நீ நம்பாத, அவங்க நல்லவங்களே இல்லம்மா. நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க பூவரசி மாதிரி இருக்கிற ஒன்ன வச்சு அவங்க ஏதோ பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோமா, நான் போன வச்சிடுறேன். ஹலோ ஹலோ, பூவரசி உன்னை இப்ப பம்பரமாக்கி சுத்த விட்டுருக்கேன். நீ இனிமே என் கையில இருக்கிற சாட்ட கயிறு வீசின சைடெல்லாம் ஆட போற. சின்ன தங்கம், போன்ல பேசினாங்களே மகேஸ்வரி, அவங்க யாரு? அவங்க ஏன் என்ன காப்பாத்த நினைக்கிறாங்க? அம்மா, இதுக்கு மேலையும் என்கிட்ட எதையும் கேட்காதீங்கம்மா. நேரம் காலம் வரும்போது உங்களுக்கே எல்லாமே புரியும். அம்மா, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்மா, வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறம்மா. நடக்கிறது எதுவுமே புரியவே மாட்டேங்குது. வீட்டில் நடக்கிற விஷயங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால எதையுமே நம்ப முடியல. ஒரு சூழ்நிலை மனுஷங்களை எப்படி எல்லாம் மாத்துது பாத்தீங்களா? நீ ரஞ்சனாவை பத்தி சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு அவ பேசின பேச்சே சரியில்லை. அவ குணமே டோட்டலா மாறி போன மாதிரி இருக்கு. அவ ஏன் அப்படி மாறினா? பூவரசி கூட பிறந்த மாதிரி பழகிட்டு திடீர்னு இப்படி மாறுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல டீயை குடிங்க. பொதுவா ஆம்பளைங்களுக்கு எந்த விஷயத்திலையும் காரண காரியத்தை கண்டுபிடிக்கவே தெரியாது. ஆனா பொம்பளைங்க ஒரே ஒரு வார்த்தையை வச்சு மத்தவங்க மனசுல என்ன இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு, காரணத்தோட கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்னா ரஞ்சனா ஏன் அப்படி பேசினான்ற காரணம் உங்களுக்கு தெரியுங்கிறீங்களா? காரணமும் தெரியும், ரஞ்சனா மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். ரஞ்சனா அக்கா தங்கச்சியா பழகினவ, ஆனா இப்போ ரஞ்சனா மனசுல சுயநலம் வந்துருச்சு. அதான் இந்த மாதிரி பேசிட்டு போற. கூடி
கூடிய சீக்கிரம் கதிர்க்கும் ரஞ்சனாவுக்கும் மேரேஜ் நடக்க போதுல்ல. அதுக்குள்ள பூவரசிக்கு பழைய நினைவுகள் திரும்ப வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நடக்க போற கல்யாணம் நின்னு போறது கூட சான்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் ரஞ்சனா என்கிட்ட அப்படி பேசிட்டு போனான். இப்ப புரியுதா ரஞ்சனா ஏன் இப்படி மாறினான்னு? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். கதிர் தான் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் பூவரசி நினைவு திரும்ப கூடாதுன்னு ரஞ்சனா நினைக்கிறான். அதனாலதான் நாம் எடுக்கிற முயற்சிகளுக்கு முட்டுக்கட்ட போடுறான். இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. கதிர் வராரு, கொஞ்சம் சைலண்டா பேசுங்க. ஒன்னு பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூவரசிக்கு பழைய நினைவெல்லாம் வர மாதிரி இருந்துச்சு. மாமா என்ன மாமா சொல்றீங்க, பூவரசிக்கு நினைவு திரும்ப வந்துச்சா? பூவரசி மாமா, பூவரசி என்ன கேட்டாளா? என்ன யாரும் தெரிஞ்சுதா? உங்க எல்லாரையும் அவளுக்கு தெரிஞ்சுதா? சொல்லுங்க மாமா சொல்லுங்க. நீங்க கேக்குற மாதிரி எல்லாம் நடக்கும் தான் நாங்களும் எதிர்பார்த்தோம். ரஞ்சனா எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டான். இல்ல புரியல, பூவரசிக்கு ஞாபகம் வருது ரஞ்சனா எப்படி கெடுப்பா? வந்து ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடு. ரஞ்சனா அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருதுன்னு சொல்றேன், அதை கேட்காம நீ பாட்டுக்கு கூட்டிட்டு போற. பாரு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது ஓகேவா? உனக்கு தேவையான மாத்திரை எல்லாம் வந்திருக்கு, இதை போட்டுட்டு ரெஸ்ட் எடு. பாபு